ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்வி. கல்விங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? ஏன்னா நிறைய பேர் இப்போ கல்வினா ஏதோ நேற்று வந்த ரிசல்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. கல்விங்கிற வார்த்தைக்கு என்ன ஆன்மீக அர்த்தம் என்று பார்ப்போம். கல்வி என்ற தமிழ்ச்சொல்லுக்கு கல்லுதல், தோண்டுதல் என்று பொருள். அவ்விதம் பார்த்தால் உள்ளத்தில் படிந்திருக்கும் குற்றங்களை களைதல், உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த உள்ளத்தின் உள் ஆழ்ந்து செல்லுதல் என்ற பொருள் கிடைக்கிறது. அதாவது கல்லுதல் தோண்டுதல்ங்கிறது மீனிங். அப்படி பார்க்கும்போது உள்ளத்தில் படிந்திருக்கும் குற்றங்களை களைவது, உள்ளத்தில் ஆழ்ந்து செல்வது என்கிற பொருள் கிட்டுகிறது கல்விங்கிற வார்த்தைக்கு. கல்வி என்பது குடும்பத்தில் தான் முதலில் வேர்விடுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் உருவாகிறது என்று மாணவர்களை பெற வேண்டிய கல்வியின் முக்கியத்துவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சிந்தனை ஆற்றல் உண்டு. அதை சரியான வழியில் செலுத்தப்படி செய்வதே அறிஞர்களின் பணி. கல்வி என்பது படிப்பதாலும் படிக்க நின்று கேட்பதாலும் முயன்று பெற வேண்டியது இன்னும் ஒரு உயிர். கல்வி என்பது வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பதாக இருக்க வேண்டும். ஆழமாக கற்பதால் அறிவு வளரும். இறைவன் நமக்கு இரண்டு காதுகளை கொடுத்திருப்பது ஏன் தெரியுமா? நாம் நமது இரண்டு காதுகளையும் கொண்டு நல்லவற்றை செவியார கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். கல்வி அடக்கத்தை தருவதாக இருக்க வேண்டும் தவிர ஆணவத்தை வளர்ப்பதாக இருக்கக்கூடாது. பண்புடைமை இல்லாமல், அன்புடைமை இல்லாமல் வெறும் அறிவும் கல்வியும் உலகில் பிரச்சனைகளையே அதிகமாக்கும். நாம் கற்றிருந்தும் இறைவனை வழிபடாவிட்டால் நாம் பெற்ற கல்வியால் பயனில்லை. கல்வியின் நீளத்தையும் அகலத்தையும் கண்ட திருவள்ளுவர் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. இமைக்கும் மறுமைக்கும் பயன் தரும் நூல்களை ஒருவர் கற்க வேண்டும். அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும், அவ்விதம் கற்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் நலன் தருவது. இறைவனை பற்றிய சிந்தனையும் இறை வழிபாடு என்ற உணர்வுடனும் மற்றவர்களுக்கு செய்யும் தொண்டும் என்று அதை பற்றி சொல்கிறாங்க. கல்வி என்பது கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல, அதை தினந்தோறும் வாழ்நாள் முழுவதும் கட்டி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது கல்விக்கு எண்டுங்கிறதே கிடையாது, கல்விக்கு முடிவு என்பது கிடையாது, ஒரு எல்லை என்பதும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மூச்சு விடுவது போல, பூஜை பாத்திரத்தை அன்றாடம் தேய்த்து சுத்தப்படுத்துவதைப் போல, கற்பதையும் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் தவறாமல் செய்து வர வேண்டும். நான் ஸ்டாப் லேர்னிங் பற்றி சொல்கிறாங்க. எனவே தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவு காலம் வாழ்கிறோமோ அவ்வளவு காலமும் கற்பேன் என்று கூறினார். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியது சிறந்த மனிதர்கள் உருவாக்கக்கூடிய நல்ல கல்வி முறை மட்டும்தான் இது பொருந்தும். கற்க கசடர் கற்பவை என்று வள்ளுவம் இதிலிருந்து திருவள்ளுவர் காலத்திலேயே கற்கத்தகாத நூல்களும் தமிழகத்தில் உள்ளா வந்திருக்கிறதுங்கிறத எடுத்து காமிக்கிறாங்க. கண்ணுடையவர்கள் என்று கற்றவர்களையே சொல்ல வேண்டும். கல்லாதவர்கள் முகத்தில் இரண்டு புண் உடையவர்கள் என்று தமிழ்மறை திருக்குறள் சொல்லுது. வடமொழியில் ஒரு வசனம் இருக்குது, ஆந்தைக்கு இரவில் மட்டும் கண் தெரியும், பகலில் தெரியாது, கல்லாதவனுக்கோ இரவு பகல் இரண்டு வேளையும் கண் தெரியாதுன்ட்டு. அதனால் கல்வியின் அவசியத்தை எவ்வளோ அழகாக நம்ம ஆன்மீகத்திலையும் சரி தமிழ்லேயும் சரி வள்ளுவனும் சரி எவ்வளோ தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தவங்க மருத்துவ பணி செய்யணும் இல்லை டாக்டராக இருக்கணும்னா அவங்க மூச்சு நிற்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இது பொதுவாகவே சொல்லியிருக்கிறாங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை கற்பது. அதனால் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.